ஆஸ்ட்ரோ செய்திகள் மற்றும் தமிழ் கல்விக்கான தமிழ் பள்ளிகளுக்கான பயணத்தில் நகர்ப்புற பள்ளிகளையே அணுகியிருந்த நாம் முதல் முறையாக தோட்டப்புறத்தில் உள்ள ஒரு தமிழ் பள்ளிக்கு சென்றுள்ளோம். அதை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். தமிழ் கல்வியும் ஆஸ்ட்ரோ செய்திகளும் பேரா சுனைசி போட்டியில் அமைந்துள்ள சங்கட் சலா தமிழ் பள்ளி மாணவர்களை சந்திக்க கிடைச்ச வாய்ப்பு உண்மையிலேயே பொன்னானது. முதலில் இந்த அஸ்ட்ரோ நிறுவனத்துக்கு நமது பள்ளியின் சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று நடைபெற்ற தமிழ் கல்வி நிகழ்வில் மாணவர்கள் ஆர்வத்துடனும் மகிழ்வுடனும் கலந்து கொண்டனர். நிச்சயமாக தமிழ் சார்ந்த ஒரு பதிவினை வந்து கொடுத்துள்ளது. மாணவர்கள் ஆர்வத்துடன் இந்த போட்டிகளில் கலந்து கொண்டு கேட்கப்படும் அனைத்து கேள்விகளுக்கும் பதில் அளித்தனர். இன்னைக்கு வந்து நாங்கள் நிறைய கேள்விகள் வச்சுருக்கோம். என்னென்ன கேள்விகள் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் போக போக உங்களுக்கு தெரியும். சரி அக்கா, ஒரு பழமொழியோட முதல் வார்த்தை சொல்கிறேன், நீங்கள் அதை வந்து முடிச்சு வைக்கணும். சரியா? அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். சரி அக்கா, ஒரு வாக்கியம் வார்த்தை முதல் வார்த்தை சொல்வேன், நீங்கள் அதை வந்து முடிச்சு வைக்கணும். ரொம்ப ரொம்ப சுலபமானது. இளங்கன்று பயமறியாது. இவர் பாரதியார். இவங்க யாரு? ஔவையார். இவர் யாரு? திருவள்ளுவர். இறந்த காலத்தில் ஒரு வாக்கியம் சொல்லுங்க. பவின் நேற்று கடைக்கு சென்றான். மூன்று ஆத்திச்சுடி சொல்லுங்க. அறம் செய்ய விரும்பு. ஆறுவது சினம், இயல்வது கரவில், ஈவது விளக்கில், உதயது விளவில், ஊக்குமது கைவிடில், எண்ணெழுத்து இகலில். ஓகே, இந்த மாதிரி படு பாடு அந்த மாதிரி அக்கா ஒரு குறில் சொல்வேன், நீங்க நெடில சொல்லணும். சரியா? மடி மாடி, தடி தாடி. தகவல் அறிந்தவர்களாக திகழ்வோம், தமிழையும் போற்றி கற்போம். தமிழ் கல்வியும் ஆஸ்ட்ரோ செய்திகளும்.